ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல எக்ஸல்ல இருக்க F1ல இருந்து F12 வரைக்கும் இருக்க ஷார்ட்கட் கீஸ் பத்தி பார்த்தலாம். ஸோ இங்க ஆல்ரெடி நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ F1 to F12 வரைக்கும் இருக்க ஷார்ட்கட் கீஸ் அதோடைய டிஸ்கிரிப்ஷன் நான் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ என்ன ஃபங்க்ஷன் இது நடத்தும் அப்படின்றது. ஸோ இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் F1 அப்படின்றது. ஸோ இந்த F1 நான் ப்ரெஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஹெல்ப் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ ஒருவேளை எனக்கு இந்த எக்ஸல் ஏதாச்சும் ஃபார்முலாஸ் பற்றி அப்படின்னா எக்ஸல் பற்றி தெரிஞ்சுக்கணும், ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, எனக்கு வந்து ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னும் பொழுது நான் இங்கே இந்த ஹெல்ப்பில் போய் பார்க்கலாம். சூப்பர். எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இப்போ சம் அப்படின்ற ஃபார்முலா பற்றி எனக்கு தேவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இங்கே இந்த சம் ஃபார்முலாவை பற்றி ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளும் கூட இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் சம்முடைய ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் அதோடைய எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ சம் நான் யூஸ் பண்ணேன். ஸோ அதே போல் வந்து கவுண்ட் யூஸ். ஸோ இதே போல் வந்து நான் செக் பண்ணி ஃபார்முலாஸ் அப்படின்னா நம்மளுடைய ஹெல்ப், அதுக்கப்புறம் நம்மளுடைய கொஸ்டின்ஸை இங்கேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு F1 ஹெல்ப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு F2 வந்து எடிட் மோடுக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இங்கே கொஞ்சம் டேட்டாஸ் நான் ஆல்ரெடி ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு நேம்ஸ் அது உங்களுடைய சிஎஸ் டீட்டெயில்ஸ் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சஞ்சய் எம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. ஸோ எனக்கு வந்து ஒருவேளை இங்கே எம்முக்கு பதில், அதாவது இனிஷியல் எம்முக்கு பதில் எனக்கு எல் அப்படின்னு சொல்லி மாற்றணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஜஸ்ட் இப்போ எல் அப்படின்னு டைப் பண்ணுறேன் அப்படின்னா ஆல்ரெடி இருக்க டேட்டா ரிமூவ் ஆகிடும், அதுக்கு பதில் இங்கே எல் அப்படின்னு சொல்லிட்டு டைப் ஆகும். ஸோ பட் எனக்கு அது போல வேண்டாம், எனக்கு எக்ஸாக்டாக பர்டிகுலராக அந்த எம் மட்டும் தான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் F2 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த செல்லில் எடிட் மோடுக்கு மாறிடும். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் என்ன கேரக்டர் மாற்றமோ அதை வந்து மாற்றிக்கலாம். ஆல்ரெடி இருக்க வேல்யூ அப்படியே தான் இருக்கும். ஸோ இதுக்கு F2 அப்படின்ற ஷார்ட்கட் கீ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு F3 சஞ்சய் எல் பேஸ்ட் நேம் ஃபார்முலா. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வேல்யூஸ் இருக்குது, E5 to E9. ஸோ இந்த இந்த செல் ரேஞ்ச் நான் செலக்ட் பண்ணிட்டேன். செல் ரேஞ்ச் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரேஞ்சுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். எக்ஸாம்பிள் நான் நேம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த ரேஞ்சுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டேன். ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்கும், பட் இந்த ரேஞ்சுக்குன்ட்டு ஒரு நேம் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ E5 to E9 வரைக்கும் இருக்க ரேஞ்சுக்கு நேம் நேம் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் F3 பிரஸ் பண்ணுறேன் அப்படின்னும் பொழுது, ஸோ இங்கே பேஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. எனக்கு வந்து ஆல்ரெடி நம்ம என்ன ரேஞ்ச் நேம் கொடுத்துருக்கோமோ அந்த நேம் இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இங்கே நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தேன் அப்படின்னா இங்கே இருக்க நேம், அதாவது பார்த்தீங்கன்னா E5 இருக்க நேம் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ அதே போல தான் நெக்ஸ்ட் இங்கே F3 திரும்ப ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ நேம் டிஸ்பிளே ஆகுது, ஓகே கொடுக்குறேன், என்டர் சஞ்சய் எல். ஸோ எக்ஸாக்டாக அதோடைய கரஸ்பாண்டன்ஸ் ரோல இருக்க செல் ரேஞ்சோடைய வேல்யூ நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஒருவேளை இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த ரேஞ்ச் இல்லாமல் நான் இங்கே அதே போல் F3 கொடுக்குறேன், நேம்ன்ட் இருக்கு, பட் ஓகே கொடுக்குறேன். ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு வேல்யூ எதுவும் வரல. ஏன் அப்படின்னா அதோடைய ரேஞ்ச் உங்களுக்கு நம்ம செலக்ட் பண்ண ரேஞ்சுக்கு மேலே போயிருக்கு. ஸோ அதனால் எனக்கு ஒரு எரர் மெசேஜ் வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு தேவையான பர்டிகுலர் ரேஞ்சில் இருக்க வேல்யூஸ் மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த செல்லில் இருந்தாலும் அதே போல் F3 நான் ப்ரெஸ் பண்ணுறேன், நேம் கொடுக்குறேன், என்டர், பீட்டரோ கரஸ்பாண்டிங் நேம் வர ஆரம்பிச்சிட்டு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளேஸில் இருந்து, அதாவது இந்த ரோவில் இருக்க செலக்ட் பண்ணியிருக்க ரோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் செல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கே நீங்கள் F3 யூஸ் பண்ணிங்கன்னா அதோடைய கரஸ்பாண்டன்ஸ் வேல்யூ நீங்கள் டிஸ்பிளே பண்ணலாம். இதுக்காக F3 அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு F4. இது வந்து ரிப்பீட் ஆக்ஷன், அதாவது ஆல்ரெடி ஒரு ஆக்ஷன் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா திரும்பவும் அதே ஆக்ஷனை ரிப்பீட் பண்ணுறதுக்கு நீங்கள் F4 அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு நேம் காப்பி பண்ணிட்டேன், காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இதே ஆக்ஷனை எனக்கு திரும்பவும் வேணும் அப்படின்னும் பொழுது நான் F4 அப்படின்றத ப்ரெஸ் பண்ணுவேன்.
ஸோ F4 ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு அதே நேம் திரும்ப வந்துடும். இதுக்கு ரிப்பீட் ஆக்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் F5, இது வந்து கோ டு, அதாவது கண்ட்ரோல் ஜிக்கு உண்டான ஃபங்க்ஷனே வந்து நம்ம இங்கே யூஸ் ஆகும். ஸோ இதுக்கு வந்து கண்ட்ரோல் சாரி F5 அப்படின்றத ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ F5 அப்படின்னு நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இங்கே கோ டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ இங்கே வந்து நான் செல் ரெஃபரன்ஸ் ஒருவேளை நேம் வேணுமா, அதாவது ஆல்ரெடி நம்ம ப்ரீ டிஃபைண்டாக செலக்ட் பண்ண நேம்க்கு ரெஃபர் பண்ணணுமா இல்லை பர்டிகுலரான ஒரு ரேஞ்ச் செல்லுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் G15 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி என்டர் கொடுக்குறேன். ஸோ என்னுடைய செல் பார்த்தீங்கன்னா இப்போ G5 வந்து டிஸ்பிளே ஆகுது. இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னும் பொழுது, ஸோ இங்கே G5 வந்து உங்களுக்கு G15 உங்களுடைய செல் மார்க் ஆயிருக்கு. நான் இப்போ என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் F5 ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே R20 அப்படின்னு சொல்லிட்டு என்டர் போடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு R20 வந்து இந்த கர்சர் மூவ் ஆயிருக்கு. ஸோ இதுக்காக கோ டு F5 யூஸ் பண்ணலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் F6, இது வந்து நெக்ஸ்ட் பான். ஸோ நெக்ஸ்ட் பான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு செக்ஷனாக வந்து செலக்ட் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், F6 ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கர நெக்ஸ்ட் செக்ஷன்ஸ் உங்களுக்கு செலக்ட் ஆகிறத பார்க்க முடியும். ஸோ இப்போ மெனு செலக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கெட் ஜெனுவின் ஆஃபீஸ் அப்படின்ற பிளேஸில் வந்து மார்க் ஆயிருக்கும். ஸோ அதே போல் வந்து ஒவ்வொரு பிளேஸையும் இங்கே மூவ் பண்ணிட்டு போவோம், அதாவது நெக்ஸ்ட் பேனை வந்து மூவ் பண்ணிட்டு போவோம். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு F6 ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு F7 ஸ்பெல் செக். கிராமர். ஓகே, ஸோ இங்கே நான் ஒரு வேர்ட் டைப் பண்ணிட்டேன். இப்போ இதோட ஸ்பெல் செக் நான் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இங்கே ஆல்ரெடி இருக்க வேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கரெக்டாக இருக்குது. ஸோ அதோடைய சஜஷன்ஸ் இங்கே கொடுத்துட்ருக்கு சரிங்களா. ஒருவேளை ஆல்ரெடி இருக்க வேர்டு கரெக்டாக தான் இருக்குது, ஒருவேளை நம்மளுடைய இந்த டிக்ஷனரிக்குள்ளே ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆட் டு டிக்ஷனரின்னு கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை ஒருவேளை இந்த வேர்டு கரெக்டு தான் எனக்கு இக்னோர் பண்ணிவிடுங்க அப்படின்ட்டு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் இக்னோர் ஒன்ஸ் அப்படின்னா இன்னொரு ஆல்ஸ் கொடுத்துக்கலாம். ஒருவேளை எனக்கு இங்கே சஜஸ்ட் பண்ணதில் இருக்கிறது தான் கரெக்டான வேர்டுன்னு உங்களுக்கு பட்டதுன்னா, ஸோ கிராமர் அப்படி சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா சேஞ்ச். ஸோ இங்கே வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இது போல் வந்து இந்த ஒரு வேர்டு மட்டும் இல்லை, இந்த ஷீட் இந்த ஒர்க் புக்கில் ஒரு இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் இந்த ஸ்பெல் செக் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்டர்ன் செலக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு F8 யூஸ் பண்ணி நீங்கள் இந்த எக்ஸ்டர்ன் செலக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு செல் இந்த G15 நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ F8 செலக்ட் பண்ணுறேன். F8 ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ ஜஸ்ட் ஆரோ மார்க் மட்டும் நான் ரைட் ஹேண்ட் சைடு ஆரோ மார்க் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க செல்ஸ்லாம் எனக்கு செலக்ட் ஆகும். ஒருவேளை டவுன் ஆரோ நான் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது டவுன் சைடில் இருக்க செல்ஸ் எல்லாமே உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஸோ இதுக்கு F8 செலெக்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒருவேளை வந்து எனக்கு இந்த செலக்ட் பண்ண ரேஞ்சஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க, திரும்ப F8 நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இது டிஆக்டிவேட் ஆகிடும். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு F9 கால்குலேட் ஆல் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வேல்யூ இருக்குது, சேல்ஸ் வேல்யூ நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இதோட டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 660 ஓகேங்களா. ஸோ வந்து நான் டோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டேன். ஸோ இதோடைய வேல்யூ நான் சம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அப்டேட் பண்ணிட்டேன். 660 ஓகே ஃபைன். ஸோ இப்போ நான் ஒரு வேல்யூ எங்கே சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு இங்கே சம்மோடைய வேல்யூ சேஞ்ச் ஆகலை. நான் வந்து இப்போ 20 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், பட் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்க 660 மட்டும் தான் டிஸ்பிளே ஆகுது. ஆக்சுவலாக வந்து 680 வந்திருக்கணும், இங்கே செக் பண்ணி பார்த்தா தெரியும் நம்மளுக்கு. ஸோ ஆக்சுவல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 680, பட் இங்கே 660 தான் டிஸ்பிளே ஆகிருக்கு. அது ஏன் அப்படின்னா இந்த ஃபார்முலா அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். இந்த டேப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கால்குலேட் ஆப்ஷன்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. இதில் யூஸ்வலாக வந்து ஆட்டோமேட்டிக் அப்படின்றது டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும், பட் நான் இங்கே ஒரு சில பர்பஸ்க்காக நான் மேனுவல் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணியிருக்கேன்.
இருங்க. ஸோ இது போல் மேனுவல் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணனா ஃபார்முலாஸ் நம்ம என்ன அப்டேட் பண்ணிட்டாலும் வேல்யூஸ் சேஞ்ச் பண்ண இது டைனமிக்காக சேஞ்ச் ஆகாது. ஸோ இது போல் சினாரியோவில் F9 அப்படின்ற ஷார்ட்கட்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் F9 ப்ரெஸ் பண்ணுறேன், ஸோ வேல்யூ சேஞ்ச் ஆகிடுச்சு 680 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்காக F9 அப்படின்ற கால்குலேட் ஆல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு F10, ஸோ ஆக்டிவேட் மெனு. ஸோ நான் இப்போ ஒரு மெனுவை செலக்ட் பண்ணணும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹோம் அப்படி இன்சர்ட் பேஜ் லேஅவுட் இதை நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் மவுஸ் மூலமா செலக்ட் பண்ணுறதுக்கு பதில் F10 நான் ப்ரெஸ் பண்ணுறேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஷார்ட்கட் கீஸ், அதாவது ஒவ்வொரு மெனுவோட ஷார்ட்கட் கீஸ் ஆல்ரெடி டிஸ்பிளே ஆகும் மேலே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்கட் கீஸ் பார்க்கலாம். ஃபைலுக்கு பார்த்தீங்கன்னா FH, ஹோம் ஹெச், அதுக்கப்புறம் இன்சர்ட்க்கு என் பேஜ் லேஅவுட்டுக்கு போய் அது போல் இருக்குது. ஸோ எனக்கு எந்த செல்லுக்கு இப்போ அதாவது எந்த மெனுக்கு போகணுமோ அந்த மெனுவோடைய ஷார்ட்கட் கீ நான் இப்போ ப்ரெஸ் பண்ணேன்னா அந்த மெனுக்குள்ளே போகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஃபார்முலாஸ்குள்ளே போகணும் அப்படின்னா வெறும் எம் மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா அந்த மெனுக்குள்ளே போயிடும். ஸோ அந்த மெனுக்குள்ளே இருக்க குரூப்ஸோட நேம், ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் உண்டான நேமோட ஷார்ட்கட்ஸும் இங்கே இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்சர்ட் ஃபங்க்ஷனுக்கு எஃப் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் ஆயிருக்கு. ஸோ நான் எஃப் கொடுத்தேன் அப்படின்னா இன்சர்ட் ஃபங்க்ஷனோடைய டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இது போல் ஒவ்வொரு மெனுவை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு F10 ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நியூ சார்ட். ஸோ இதுக்கு F11 ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இங்கே நேம் வந்து செலக்ட் பண்ணுறேன், நேம் அண்ட் சேல்ஸ் வேல்யூ செலக்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் நான் இங்கே இன்சர்ட்குள்ளே போயிட்டு நியூ சார்ட் கொடுக்கறதுக்கு நியூ சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சரிங்க, இந்த சார்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் F11 அது செலக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட் பேசிக்கான ஒரு சார்ட் நம்மளோட டேட்டாவை பேஸ் பண்ணி க்ரியேட் ஆயிருக்கு. ஸோ நம்மளுடைய டேட்டா ஃபஸ்ட் ஷீட்டில் இருக்குது. ஒரு நியூ சார்ட்டுக்காக ஒரு ஷீட் க்ரியேட் ஆகிட்டு இங்கே உங்களுக்கு சார்ட் டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிருச்சு நம்மளுடைய டேட்டாவை பேஸ் பண்ணி. ஸோ இதுக்கு F11 ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சார்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஃபார்மெட்டில் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதோடைய நீங்கள் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலாக F12 இது யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சேவ் அஸ்க்காக யூஸ் பண்ணலாம். ஸோ F12 நான் ப்ரெஸ் பண்ணுறேன்னா ஓகே. ஸோ இது போல் சேவ் அஸ் காட்டும். இங்கே நான் எந்த ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸோ இது போல் சேவ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.